சிலருக்கு உடனே வரும், அந்த கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கன்னு தெரிஞ்சிடும். ஒரு சிலருக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, எது முக்கியம் எது முக்கியம் இல்லை, இது பரீட்சைக்கு வேணுமா வேண்டாமா, இது வருமா இது வராதா, இதெல்லாம் மட்டுப்படுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், உடனே வராது. ஒரு பரீட்சை எழுதி ஃபெயில் ஆனவுன்னா ரெண்டாவது பரீட்சையில் எப்படி வருது, கிடக்க போய் தானே வருது, கிடையா கிடக்க போய் தானே வருது, அந்த மாதிரி தான். ஸோ அப்போ ஜிகே எப்படி அப்ரோச் பண்ணுறோம்னா, ஒரு பார்ட்டில் பலம் பலத்தை பலப்படுத்துகிறோம், இன்னொரு பார்ட்டில் எதெல்லாம் படிக்கிறோம்னா சொல்லுங்கள், புக் பேக், புக் பாக்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஸ்டாஃப் கிளாஸ் நோட்ஸ், இதுவரை வைத்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ், முக்கியமாக சிலபஸில் உள்ள தலைப்புகளுக்கு குறைந்தபட்சம் ஒரு 2-3 பக்கங்கள் சிறிய குறிப்பு, அவ்வளோதான். உனக்கு எக்கனாமிக்ஸ் பிடிக்கலையா, எக்கனாமிக்ஸில் என்ன சிலபஸ் கொடுத்துருக்கான்னு பாரு. ஒரு 15 தலைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, 15 தலைப்புக்கு இன்டர்நெட்டில் அடிங்க, கூகுளில் புக்கு கூட வேண்டாம், இந்தியாவில் வேளாண்மைன்னு அடி, ஒரு 4 ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி வை. நானாக இருந்தால் சத்தியமாக அப்படி தான் படிப்பேன். என்ன தெரியுமா செய்வேன், டெய்லி காலையில் 4:30 எந்திரிப்பேன், 4:30 to 6:30 டெய்லி ஒரு சிலபஸ் தலைப்பு, இன்டர்நெட்டில் அடித்து நோட்ஸ் எடுப்பேன், அவ்வளோதான். ரெண்டு பக்கம் நோட்ஸ் எடுத்து பையில சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன், பஸ்ஸில் போயில திருப்பி பார்த்துட்டு வேலைக்கு போயிடுவேன், சாயங்காலம் வந்து தமிழ் மேக்ஸ் படிப்பேன், அவ்வளோதான். டெய்லி ஒரு சிலபஸ் தலைப்பு 60 நாள் படிப்பேன்,